புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெண் குழந்தைகள் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பங்கேற்றார். இதில் சிறார்கள் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதிலிருந்து மீள்வது குறித்தும் தத்துவமாக நாடகம் நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணன், புகையிலை பயன்பாட்டால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் படும் துன்பத்தை மாணவர்கள் நேரடியாக பார்ப்பது கூட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தாா்.